கடம்பனாய் கார்மையில் வாகனனாய் விளங்குவள்ளி காந்தனாக இருக்கின்ற எம்பெருமான் முருகனுடைய திருவடிகளை பணிந்து வணங்கி சற்றுணை வேதிகனாக ஜோதி வானவனாக இருக்கின்ற ஈசனுடைய பொற்றுனை திருந்தடி பொருந்த கைதொழுது குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயிராயினவெல்லாம் நிரந்தரம் செய்து நீழ்விசம்பு அருளி அருளோடு பெருநிலம் அளிக்கும் வலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் அந்த நலந்தரும் நாராயணனுடைய திருவடிகளை பணிந்து வணங்கி வணக்கத்திற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய சிவம்பெருக்கும் சீலர்கள் நிறைந்திருக்கின்ற திருப்பூரிலே கலிகாலத்திலே கண்கண்ட தெய்வமாக விளங்குகின்ற முருகப்பெருமானுடைய கந்தசட்டி பெருவிழாவை சீரும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற அருமைமகன் சரவணனுக்கும் அவனுடைய குடும்பத்தினருக்கும் அதற்கு உறுதுணையாக இருந்து நல்ல அறிவுரைகளும் அறவுரைகளையும் தந்து திருப்பூருக்கே ஒரு ஆன்மீக செல்வத்தை தேடித் தருகின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமை தந்தையார் ரத்தனஞ்செட்டியார் ஐயா அவர்களுக்கும் ஆலயத்திலே முப்போதும் திருமேனி தீண்டுகின்ற சிவாச்சாரியார் பெருமக்களுக்கும் இந்த ஆலய நிர்வாகிகளுக்கும் மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற சான்றோர்களுக்கும் தாய்க்குலத்துக்கும் தம்பி தங்கைகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். கற்றலில் கேட்டல் இனிது. நாமாக படிப்பதை விட படித்தவர்கள் சொல்லுவதை கேட்பது இனிது. ஆரஞ்சு பழத்தை நாமாக உரித்து சாப்பிடுவதை விட அதை சாராக பிழிந்து கொடுக்கிறார்களே அதை குடிக்கிற பொழுது ஆரோக்கியம் அதிகம், சாரிலே நிறைய பழங்களுடைய சத்தும் இருக்கும். அதனால்தான் நம்முடைய பெரியவர்கள் தான் பெற்ற பேரு எல்லோரும் பெற வேண்டும் என்பதற்காக அற்புதமான நூல்களை எழுதி வைத்து விட்டு போயிருக்கிறார்கள். அதிலே இதிகாசங்களாகிய ராமாயணம் பாரதம், இதிலே ராமாயணம் த்ரேதாயுகத்திலே நடந்தது, பாரதம் துவாபர யுகத்திலே நடந்தது, இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது கலியுகம். இந்த கலியுகத்துக்காக எழுதப்பட்டதுதான் கந்தபுராணம். முனிவர்களெல்லாம் கற்கிறார்கள் கலிகாலத்திலே யாரை வணங்கினால் நல்லது. நான் அன்றைக்கே சொன்னேன், ஆல் பர்பஸ் எல்லாம் ஒரே இடத்துல கிடைக்குமா? உங்களுக்கு செல்வம் வேண்டுமென்றால் மகாலட்சுமி, கல்வி வேண்டுமென்றால் சரஸ்வதி, ஆற்றல் வேண்டுமென்றால் அன்னை உமையவள், பாவங்கள் அழிய வேண்டுமென்றால் பரமசிவன், நம்மை காப்பாற்ற வேண்டுமென்றால் திருமால், நல்ல பிறப்பு வேண்டுமென்றால் பிரம்மன், எடுத்த காரியம் இடையூறு இல்லாமல் நடக்க வேண்டுமென்றால் விநாயகர். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தெய்வம் என்று ஒரு டிபார்ட்மெண்ட் பிரித்து வைத்தார். நமக்கு எல்லாம் வேணும், கல்வியும் வேண்டும், செல்வமும் வேண்டும், வீரமும் வேண்டும், பிறப்பும் வேண்டும், காக்கவும் வேண்டும், நல்லபடியாக இறக்கவும் வேண்டும். இது அத்தனையும் ஒரே இடத்துல கிடைக்குமா? யார் ஒருவரை வணங்கினால் எல்லாம் கிடைக்கும். முனிவர்கள் கேட்கிறார்கள் நைமிசாரண்யத்திலே. இன்னைக்கு நைமிசாரண்யம் வடநாட்டில் இருக்கு, பார்க்க வேண்டிய திருத்தலம். ஆரண்யம் என்றால் காடு, நைமிசம் என்றால் தர்ப, தர்பை காடுங்க. அது தர்பை காடுனா அங்க தர்ப வளரல. எங்கே தவம் செய்ய வேண்டும் என்று கேட்டபோது தர்பை புல்லை முறுக்கி ஒரு சக்கரம் மாதிரி செய்து அந்த சக்கரத்தை ஓட விட்டு இது எந்த இடத்திலே உடைந்து விழுகிறதோ அங்கே தவம் செய்யுங்கள். அந்த நைமிசம், அந்த தர்பை சக்கரம் உடைந்த இடம் நைமிசாரண்யம். ஏன்னா எல்லா இடத்திலேயும் ஞானம் வராது, அதற்கென்று தனி இடம் வேணும். சில குழந்தைகளை பார்த்தா இங்கே உட்காந்து படித்தா தான் எனக்கு மண்டையில் ஏறுதும்பா. சில பேர் மொட்டை மாடியில், சில பேர் வாச திண்ணையில், சில பேர் கடற்கரையில். நீங்கள் சிதம்பரத்துக்கு போனால் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படிக்கிறவங்கெல்லாம் நடராஜனுடைய சக்தியாகிய சிவகாம சுந்தரி இருக்கிற இடத்துல அந்த சிவகங்கை குளத்தினர்கள உட்காந்து படிப்பான். யூனிவர்சிட்டியில் படிக்கிற பையனெல்லாம் மதுரையில் பொற்றாமரை குளத்தின் கரையில் உட்கார்ந்து படித்தா நன்றாக ஏறுகிறது உண்டு. சில இடத்துல படித்தால் நன்றாக ஏறும், சில இடத்துல படித்தா எவ்வளோ படித்தாலும் ஏறாது.
அந்த இடங்களுக்கு ஒரு ஆகர்ஷணம் உண்டு. அதே மாதிரி எல்லா இடத்திலேயும் கடவுளை வணங்கினாலும் கோவிலிலே வந்து வணங்குகிற போது அதுக்கு சக்தி ஜாஸ்தி. பல மகான்களுடைய பாதம் பட்ட இடம், பலகாலம் பூஜை செய்து உருவேற்றப்பட்ட ஆண்டவன், ஆலயம் என்றாலே ஆ லயிக்கின்ற இடம். ஆனா ஜீவன்கள், ஜீவன்களுக்கு எந்த இடத்திலே லயிப்பு ஈர்ப்பு கிடைக்கிறதோ அதுக்கு பேர் ஆலயம். கோயில் எல்லாருக்கும் அரசனாக இருக்கின்ற அந்த இறைவன் இருக்கின்ற இல்லம். அதுதான் வாரியார் சுவாமிகள் சொல்லுவார், பசுவோட உடம்பு முழுக்க பால் இருந்தாலும் மடியை பிடிச்சு கறந்தா தான் பால் வரும். கடவுள் எல்லா இடத்திலேயும் நீக்கமர நிறைந்திருந்தாலும் அவர் இருக்கின்ற அந்த ஆலயம் தான். அந்த ஆலயங்கள் கூட எல்லா கோவில்களையும் கூட்டம் வர்றதில்லை. சில கோவில்கள் பாழடைந்து கிடக்கு. திருப்பதியில பார்த்தா கொண்டு வந்து கொட்டுகிறார்கள், அதுக்கு ஒரு இடம் வேணும். வாஸ்து முறைப்படி அது தெற்கே தாழ்ந்த இடம், தன ஆகர்ஷ்ண எந்திரம். ஸ்ரீரங்கத்தில் பார்த்தா வைகுண்ட ஏகாதசிக்கு கூட்டம் அலை மோதும், அங்கே ஸ்தாபிக்கப்பட்டிருப்பது ஜன ஆகர்ஷ்ண எந்திரம். சிதம்பரத்திலே அன்ன ஆகர்ஷ்ண எந்திரம். நடராஜாவுக்கு நிறைய நைவேத்தியம், அங்க பூஜை செய்யற தீட்சிதர்மார்களுக்கு வருமானம் கிடையாது, ஆனால் நைவேத்தியத்தினாலே அவர்களுக்கு அன்னத்துக்கு பஞ்சமில்லை. அங்க அன்ன ஆகர்ஷ்ண எந்திரம், திருப்பதியில தன ஆகர்ஷ்ண எந்திரம், ஸ்ரீரங்கத்திலே ஜன ஆகர்ஷ்ண எந்திரம். இங்க கூட்டம், அங்க அன்னம், இங்கே தனம் செல்வம். கொண்டு போய் கொட்டுறாங்க திருப்பதியில். ஏன் உங்க ஊர்ல பெருமாள் இல்லையா, எங்க ஊர்ல பெருமாள் இல்லையா? சில கோவில்ல பெருமாளுக்கு விளக்கேத்த கூட எண்ணெய் இல்லை. அப்ப ஏன் அங்க மட்டும்தான் பெருமாள் இருக்கிறாரா? அதுதான், சில இடங்களிலே அதிலும் சித்தர்களாலே ஸ்தாபிக்கப்பட்ட இடங்களிலே ஆகர்ஷ்ண சக்தி அதிகம். அது மட்டுமல்ல, குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில், எந்த இடத்துல குழந்தையை கொஞ்சி அதுக்கு சாப்பாடு போட்டு அதை பாராட்டுறோமோ அங்கதான் குழந்தை ஒட்டிக்கும். சில குழந்தைங்க பாட்டி கிட்ட, சில குழந்தை பெரியம்மா கிட்ட, சில குழந்தைங்க பக்கத்து வீட்லயே தான் இருக்கும். நம்ம போட்டா சாப்பிடாது, அவங்க வீட்டுல சாப்பிடும். அதே மாதிரி கடவுளும் எந்த இடத்திலே பக்தர்கள் கொண்டாடுகிறார்களோ அந்த இடத்துல இறைவன் வந்து அமருவான். திருவிழாக்களுக்கு கூட்டம் கூட காலை மாலை அவனை வழிபாடு செய்ய பக்தர்கள் வர, எந்த இடத்திலே அதிகமாக பக்தர்கள் வந்து ஆண்டவனை வழிபடுகிறார்களோ அந்த கோவில்களிலே தெய்வம் குடிகொண்டிருக்கும். அதான் காரணம். கும்பாபிஷேகத்தோட பல கோவில் முடிஞ்சு போயிடுது, தப்பு. அப்படிப்பட்ட மிகச்சிறந்ததாகிய அந்த ஆலயத்திலே வழிபாடு செய்வது உண்டு. அது மாதிரி எல்லாமே கடவுள் தான், ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சக்தி பிடிக்கும், ஈடுபாடு அதிகமா இருக்கும். ஒரே மாவுதான், அரிசி உளுந்தும் போட்டு அரைச்சு வச்சிருக்கா. கணவன் சொல்றான், எனக்கு இட்லி வாத்து கொடு, உடம்புக்கு நல்லது. பையன் சொல்றான், எனக்கு தோசை. அடுத்த பொண்ணு சொல்றா, எனக்கு ரோஸ்ட். குட்டி சொல்லுது, எனக்கு குழிப்பணியாரம். நாம வீட்டில் இருக்கிற நம்ம பாட்டி சொல்றா, அதை ரெண்டு எண்ணெயில போட்டு போண்டாவா கொடு. ஒரே மாவுதான், இட்லி பானையில் ஊத்தினா இட்லி, தோசை கல்ல ஊத்தினா தோசை, கொஞ்சம் மெல்லிசா ஊத்தினா ரோஸ்ட், குழிப்பணியாறு சட்டியில ஊத்தினா பணியாறு, எண்ணெயில போட்டா போண்டா. மாவு ஒண்ணுதான், ஆனால் அவரவருக்கு பிடித்த மாதிரி அதே மாவை வெவ்வேறு வடிவத்துல கொடுத்தா. கடலை மாவையும் சர்க்கரையும் நெய்யும் வச்சா மைசூர் பாக்கும் பண்ணலாம், லட்டும் பண்ணலாம். ஸ்வீட் ஸ்டால்ல எல்லாரும் ஒன்னே வாங்குறது இல்ல. அதே மாதிரி ஒரே கடவுள் தான், ஒரே சக்தி தான், ஆனால் வெவ்வேறு வடிவத்தில் வெவ்வேறு பேர்ல இருக்கும்போது, ஒருத்தருக்கு முருகன் பிடிக்கிறது, ஒருத்தருக்கு சிவன் பிடிக்கிறது, ஒருத்தருக்கு பார்வதி பிடிக்கிறது. அந்த முருகனிலேயே சில பேருக்கு செங்கோட்டு வேலன் பிடிக்கும், சில பேருக்கு திருத்தணி முருகன், சில பேருக்கு பயணி ஆண்டவன். அதை ஏன் சொல்ல முடியாது, உள்ள இருக்கிற சக்தி ஒன்று தான், மின்சாரம் ஒன்று தான். ஒன்னு விளக்கா எரிக்கிறது, ஒன்னு மைக்கா வேலை செய்யறது, இன்னொன்னு ஃபேனா சுத்துறது. உள்ள இருக்கிற மின்சாரம் ஒண்ணுதான், விருப்பம் தான் வேறுபடும். நீ எப்படி செஞ்சாலும் சரி, வயிற்றுக்குள்ள போனா போறோம், அது தோசையோ இட்லியோ. அதே மாதிரி நீ எங்க போய் வழிபட்டாலும் பக்தி இருந்தா போறோம். அதான் கடவுள், அதான் இந்து மதம். இத்தனை விதமா எப்படியாவது செய், எப்படியாவது வணங்கு. அப்பேற்பட்ட அந்த முருகனுக்குரியதாக ஆறுபடை வீடு, அந்த ஆறுபடை வீட்டையும்
உண்டாக்குவதற்கு முன்னாலே இந்த நைமிசாரண்யத்தில் இருக்கிற முனிவர்கள் கேட்கிறார்கள், எந்த கடவுளை வணங்கினால் எல்லாம் கிடைக்கும். ஸ்கந்தஸ்ய கீர்த்திம் மதுலாம் கலிகல்மிஷநாசினி. கலிகாலத்திலே ஸ்கந்த பெருமானை கந்த பெருமானை வணங்கினால் எல்லா துன்பங்களும் போகும். ஏன் செல்வத்தினால மட்டும் எல்லாத்தையும் சமாளிக்க முடியாது? எங்க அந்த முன்னால உட்காந்து பேசாதீங்க, நீங்க பேசணும்னா பின்னால போய் உட்காந்துக்குங்க. ரயிலும் ஓடி தண்டவாளமும் ஓடக்கூடாது, நான் சொல்றேன்னு நினைக்காதீங்க. கவனம் அந்த பக்கம் போகும், எனக்கே போகும். அப்போ ஸ்கந்தஸ்ய கீர்த்தியம் அதுலாம் கலி கல்மிஷநாசினி. செல்வத்தினால எல்லாத்தையும் சாதிக்க முடியாது, படிப்புனால மட்டும் எல்லாத்தையும் சாதிக்க முடியாது. உண்மையான ஞானம் வேணும். படிக்காதவனுக்கு ஞானம் உண்டு, பணம் இல்லாதவனுக்கு ஞானம் உண்டு. ஞானம் வேற, அறிவு வேற, கல்வி வேற, அறிவு வேற. கல்வி என்பது வெளியேறந்து உள்ள போடுறது கல்வி. பாடப்புஸ்தகத்திலிருந்து பள்ளிக்கூடத்தில் படிச்சு உள்ள போடுறமே அது கல்வி. அந்த உள்ள போனது வெளியே வர்றதே அது அறிவு. அது சரியான இடத்திலே சரியான அளவிலே சரியான நேரத்திலே செயல்படுகிறதே அது புத்தி. சில பேரை சொல்லுவான் படிச்ச முட்டாள்டாமா. ஏன் அவனுடைய படிப்பு சரியான இடத்துல சரியான நேரத்தில் பயன்படலை?